Hello students, in the video, we have straight line method depreciation. In the class, we will talk about diminishing balance method and written down value method. In the video, we will talk about depreciation calculate value methods. First, straight line method. This is the diminishing balance method and written down value method. This is straight line method and diminishing balance method. What is the difference between straight line method and depreciation calculate பண்ற value வந்து வருஷம் ஃபுல்லா அந்த லைஃப் ஆஃப் தி அசெட் ஃபுல்லாவே வந்து ஒரே டெப்ரிசியேஷனா தான் இருக்கும் மாறாது ஆனா ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் அல்லது டிமினிஷிங் பேலன்ஸ்ல வந்து அது எப்படி இருக்கும் அப்படினு கேட்டிங்கனா ஒவ்வொரு வருஷமும் டெப்ரிசியேட் பண்ணி டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி போட்டு அடுத்த வருஷம் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்போது அந்த பேலன்ஸ்ல இருந்து அதுக்கு அடுத்த வருஷம் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவோம் அதுதான் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் அப்படினு நம்ம சொல்லுவோம் அதாவது டூ பேலன்ஸ் பிராட் டவுன் அப்படினு அந்த முந்தின வருஷத்துக்குள்ள பேலன்ஸ் கொண்டு வரோம் இல்லையா அந்த பேலன்ஸ்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினு கேட்டிங்கனா அந்த அதுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த டெப்ரிசியேஷனை கண்டுபிடிக்கணும் அதாவது ஒவ்வொரு வருஷமும் அந்த அசெட்டுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா குறஞ்சிட்டே வரும் அதுக்கு ஏத்த மாதிரி டெப்ரிசியேஷன் வேல்யூ மாறும் சரியா ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல வந்து என்ன ஆகாது அப்படினு கேட்டிங்கனா மாறாது இதுல வந்து என்ன ஆகும் அப்படினு கேட்டிங்கனா இது வந்து வேல்யூ வந்து மாறும் சரியா சோ ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்க முதல் வருஷம் வந்து அது வந்து 3000 ஆகும் அடுத்த தடவை அடுத்த வருஷம் போடும்போது 27,000 அதாவது 30,000 மைனஸ் 3,000 27,000 அப்ப அடுத்த வருஷம் டெப்ரிசியேஷன் போடும்போது 2,700 அப்படினு மாறும் So 10% depreciation வச்சீங்க அப்படினா அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூ அதாவது அந்த வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போம் டெப்ரிசியேஷனுக்கு சரியா இப்போ ஒரு சம் நான் உங்களுக்கு எடுத்துர்க்கேன் அத பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படினா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிரும் பாருங்க ஆன் 1195 a company purchased த்ரீ மெஷினரிஸ் அட் ருபீஸ் 10,000 ஈச் அதாவது ஒரு கம்பெனி வந்து என்ன விலையில வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1195 மூணு மெஷினரி வாங்குறாங்க அட் 10,000 ஈச் அதாவது 10,000 மதிப்புல மூணு மெஷினரி அப்ப 30,000 10,000 இன்ட்டு 330,000 மூணும் ஒரே டேட்ல தான் வாங்குறாங்க சோ ஒண்ணு கூட நம்ம போட்டுலாம் ஆன் 1797 இது வந்து ஃபர்ஸ்ட் மூணு மெஷினரி வாங்கக்கூடிய இயர் வந்து 95 இது வந்து 1797 the company purchased another two machines for rupees 10,000 each and paid rupees 1,000 for installation so 97 ல திருப்பியும் என்ன பண்றாங்க அப்படினா ரெண்டு மெஷினரி 10,000 each வாங்குறாங்க 1,000 rupees installation charges செலவு பண்றாங்க அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க அடுத்து பாருங்க accounts are closed on 31st December every year இதுல நீங்க இன்னொன்னு கவனிக்கணும் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா accounts close பண்ணக்கூடிய அந்த முறை accounts close பண்றது வந்து பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு வருஷமும் 31st டிசம்பர் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஜான்வரியில ஆரம்பிச்சிருப்பாங்க அதாவது இது வந்து நம்ம ஃபினான்ஷியல் இயர் அப்படி அக்கௌண்ட் அகாடமிக் இயர் அல்லது ஃபினான்ஷியல் இயர் நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான் ஸோ ஃபர்ஸ்ட் ஜான்வரியில ஆரம்பிச்சிருப்பாங்க அதாவது 31st டிசம்பர்ல க்ளோஸ் பண்ணப்பட்ட அக்கௌண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஜான்வரியில ஆரம்பிப்பாங்க சரியா இது ஒரு செட் அடுத்தது பாருங்க சில கணக்குகள்ல 31st மார்ச் க்ளோஸ் பண்றதா சொல்லுவாங்க சில கணக்குகள்ல 31st மார்ச் ஒரு ஒரு வருஷமும் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்றதா சொல்லுவாங்க அந்த மாதிரி சம்ல நீங்க வந்து அக்கவுண்டிங் இயர் ஆரம்பிக்கிற தேதி வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல்னு எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் சரிங்களா சோ இது ரெண்டையும் மாத்திர கூடாது 31st மார்ச் க்ளோஸ் பண்றதாக இருந்தால் இங்க ஜனவரி 1 தேதி நம்ம போடுறோம் இல்லையா அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ஏப்ரல் அப்படினு போடுறோம் 31st டிசம்பர் க்ளோஸ் பண்றதாக இருந்தால் ஜனவரி 1 தேதி ஆரம்பிக்கிறதா ஃபைனான்சியல் இயருடைய கணக்கு டேட்டா மாத்திர கூடாது சோ அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் பண்றது எப்போ நம்ம பார்த்தாச்சு சோ 10% டெப்ரிசியேஷன் ஆன் 31st டிசம்பர் 97 the company sold the machineries purchased on 1195 அப்ப 97 டிசம்பர்ல என்ன பண்றாங்க அப்படிን கேட்டினா முதல்ல வாங்குன மெஷினரிய என்ன பண்றாங்க அப்படினா 30,000 க்கு விற்கறாங்க சோ முதல்ல வாங்குன மெஷினரி வந்து 10,000 ஈச் இல்லையா சோ 10,000 ஈச் ங்கும்போது அதோட வேல்யூ வந்து 30,000 சோ அந்த மூணு மெஷினரியுமே என்ன பண்ணிடுறாங்க
டவுன் பண்ண பிறகு பர்ச்சேஸுக்கு முதல்ல என்ட்ரி போட்டுருங்க. ஏன்னா டிசம்பர் மாதம் தான் நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஜூலை மாதம் நமக்கு ஒரு பர்ச்சேஸ் இருக்கு சரியா. ஸோ ஜூலை மாதம் நம்ம என்ன செய்ய போறோம், ரெண்டு மிஷினரி வாங்கியிருக்கோம். ஸோ 20,000 அந்த இன்ஸ்டலேஷன் சார்ஜையும் நம்ம ஆட் பண்ண சொல்லி சொல்லியாச்சு. அதுக்கு தனியாக தயவுசெய்து 2 கேஷ்லாம் போடாதீங்க. ஸோ 21,000 அந்த மொத்த மதிப்பு வந்து 21,000 ரைட். ஸோ 2 கேஷ் பர்ச்சேசஸ், இது வந்து ரெண்டாவது மிஷினரி, இது வந்து ஃபர்ஸ்ட் மிஷினரி. 21,000 அந்த ஜூலை மாதம் நம்ம வாங்குறோம் ரைட்டா. ஸோ இப்போ டெப்ரிசியேஷன் நம்ம December 31 கல்குலேட் பண்ணோம். உங்களுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு மிஷினரி, ஒரு செட் ஆஃப் மிஷினரி 30,000 மதிப்பில் ஏற்கனவே இருக்குது சரிங்களா. அதுக்கு நம்ம ஃபுல் வருஷ டெப்ரிசியேஷன் போடணும் சரியா. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மிஷினரி ஜூலை மாதம் முதல் தேதி வாங்கினது. அப்போ ஜூன் மாதம் 30 வரைக்கும் நம்மகிட்ட கிடையாது, ஜூலை மாதம் வாங்கியிருக்காங்க. அப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 6 நம்ம கையில் என்ன இருந்திருக்கு, அந்த மிஷினரி இருக்கு சரியா. அப்போ ஜூலை டு டிசம்பர் நம்ம டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். டெப்ரிசியேஷன் எப்படி கேல்குலேட் பண்ணணும், ஜூலை டு டிசம்பர் 6 உள்ள டெப்ரிசியேஷன் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ 21,000 × 6/12 × 10/100 போட்டீங்க அப்படின்னா 1,050 உங்களுக்கு டெப்ரிசியேஷனாக கிடைக்கும். அந்த கேல்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா. 21,000 × 6/12 × 10/100 6 டெப்ரிசியேஷன். அப்போ ஏற்கனவே பாருங்க அந்த ஒரு செட் இருக்குதா. இப்போ இந்த டெப்ரிசியேஷன், இந்த டெப்ரிசியேஷன் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் கண்டுபிடிக்கணும். எப்படி நீங்கள் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் கண்டுபிடிப்பீங்க, ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு பேலன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பேலன்ஸில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் புரியுதா. அந்த பேலன்ஸில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 24,000 இங்கே சைட்டில் கேல்குலேஷன் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, 24,300 அதில் 10% 2,430 அந்த டெப்ரிசியேஷன் பிளஸ் இப்போ வாங்கின புது மிஷினரி. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் மிஷினரிக்குள்ளது, இது வந்து செகண்ட் மிஷினரிக்குள்ளது சரியா. ஸோ அதனால டெப்ரிசியேஷன் போடும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம போடணும். அதாவது பேலன்ஸ் ப்ராடவுன் தான், ஆனால் கூட அந்த பேலன்ஸ் ப்ராடவுன் வந்து அந்த மிஷினரிக்கில் நீங்கள் சைடில் கேல்குலேஷன் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த வேல்யூவில் தான் நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இதோட மற்ற மிஷினரியை வந்து என்ன செய்யாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதுக்காக தான் இங்கே போன வீடியோவில், போன ரெண்டு வீடியோலையுமே நான் சொல்லியிருந்தேன், சைடில் ஒரு கேல்குலேஷன் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த மிஷினரியை நம்ம விற்க போகிறோம் சரியா. ஸோ அப்படி சைடில் கேல்குலேஷன் போட்டதில் உங்களுக்கு வந்து 97 முடிவில் இதுதான் டெப்ரிசியேஷன், 2,430. ஏன்னா 24,300 10/100 கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ 2,430 அப்புறம் செகண்ட் மிஷினரிக்குள்ள 6 டெப்ரிசியேஷன், இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரே டெப்ரிசியேஷனாக இங்கே போட்டாச்சு புரிஞ்சுதா. ஸோ அப்போ அதுக்கு அதோட முடிஞ்சது அந்த டெப்ரிசியேஷன். அப்போ எப்போ விற்கிறாங்க, December 31 அந்த மிஷினரியை சேல் பண்ணுறாங்க. நம்ம ஃபுல் டெப்ரிசியேஷன் தான் போட்டிருக்கோம். December 31 அந்த மிஷினரியை என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. எவ்வளோத்துக்கு சேல் பண்ணுறாங்க, 30,000 சேல் பண்ணுறாங்க. இப்போ பாருங்க வித்தது லாபமா நஷ்டமா நம்ம கண்டுபிடிக்கணும். 95 டெப்ரிசியேஷன் கழிச்சாச்சு, 96 டெப்ரிசியேஷன் கழிச்சாச்சு, 97 டெப்ரிசியேஷன் கழிச்சாச்சு. ஸோ கழிச்சது போக நம்ம கிட்ட 21,870 அந்த வேல்யூ இருக்கு. ஸோ இத்தனை மதிப்புள்ள மெஷினரியை எவ்வளோக்கு விற்கிறாங்க, 30,000 விற்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அது கட்டாயமா அது ப்ராஃபிட், ஏன்னா கூடுதலாக இருக்கும் அமௌண்ட்டு. மிஷினரியுடைய மதிப்பே எவ்வளவுதான், 21,870, ஆனால் அந்த மிஷினரி எவ்வளோத்துக்கு விற்கிறாங்க, 30,000 விற்கிறாங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி. நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்கோம், லாஸ்னா கிரெடிட் சைடு காமிக்கணும், ப்ராஃபிட்னா டெபிட் சைடு காமிக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபர்ஸ்ட் மிஷினரி சரியா. ஸோ இப்போ இதெல்லாம் போட்டாச்சு, 97 உள்ள டிரான்சாக்ஷன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு மிஷினரி வாங்கினதுக்குள்ள என்ட்ரி போட்டாச்சு, ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய மிஷினரிக்குள்ள டெப்ரிசியேஷன் போட்டாச்சு, புது மிஷினரிக்குள்ள டெப்ரிசியேஷன் போட்டாச்சு, வித்ததை என்ட்ரி பண்ணியாச்சு, ப்ராஃபிட் அண்ட் லாஸை என்ட்ரி பண்ணியாச்சு. இனிமே பண்ணுறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஸோ வி கேன் பேலன்ஸ் த அக்கௌண்ட், பேலன்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் பண்ணிட்டு பேலன்ஸிங் ஃபிகர் நம்ம காமிச்சிடலாம். ஸோ 19,950 அதான் உங்களுடைய பேலன்ஸ். இதை நெக்ஸ்ட் இயருக்கு ப்ராட் அவுன் பண்ணிட்டு சம்மை க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான். ஸோ இந்த சம்மை
கவனமா எழுதி வச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டியில கேட்ட சம் தான் இது, 2004ல கேட்டது. ஸோ அதனால் சம்மையும் எழுதி வச்சுக்கோங்க, ஒர்க்கிங்ஸும் எழுதி வச்சுக்கோங்க. சம்மரியை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு பிறகு என்ன செய்யுங்க, மெஷினரி அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா.